by Dr. Anil, Medical Admin. Inga CEO, Managing Trustee, Mrs. Bharati Reddy. Dr. Sita Lakshmi Madam, Urogynecologist. And inga patient, Mrs. Manimekala avargal. Ella sathiyum romba romba nandri vandirukku. Adhaadu the reason is in the 65 vayasukku mela vara patients ah naanga geriatric patients nu solluvom. Usually ivanga surgery ku vandhaale or high risk category. Adhaadu because the aging process nala heart solunga lungs solunga kidneys brain ellame affect a irukum pure wear and tear maadhiri so ivukku surgery nale or high risk da kattayamaga adhiliyum namba manimegalai avargal 87 year old multiple surgeries nariya problem nadandirukku past la avanga enga kitta varumbodhu indha particular surgery ku it was a huge risk but andha maari or case eduthu nallabadiya mudichu with a beautiful team support inga senior urogynecologist Sita Lakshmi madam in the surgery panni inike avanga discharge aaga poranga so in the case patti ungakitta naanga share pandradhukku da inda press meet I will pass on to my CEO Bharati Reddy madam vanakkam ella enna anaivarku vanakkam neenga ella inik vandirkeenga engalukku romba perumaiya irukku இந்த வருஷம் நீங்க பார்த்த மாதிரி இந்த போர்டுல போட்ட மாதிரி we are celebrating our golden jubilee year this year and we are very happy ஒரு 50 வருஷம் இந்த ஹாஸ்பிடல் செல்ஃப்லெஸ் சர்வீஸ் பண்ணிருக்குது because எங்க ஃபவுண்டர் பி நாகர் ரெட்டி அவர்கள் அவருக்கு ஒரே ஒரு எண்ணம் he wanted to serve the society at affordable cost and எல்லாருக்கும் தெரியும் நம்ம விஜய் ஹாஸ்பிடல் இஸ் known for its service and also the patient care and approachability அதுதான் மெயின் இங்கே யார் வேணுமானு அப்ரோச் பண்ணி நம்ம டாக்டர்ஸ் கிட்ட பேசலாம் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசலாம் இங்கே ஸோ இன்னொன்று என்னென்னா நம்ம எங்கள் 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 கன்சல்டன்ஸ் ரொம்ப சேலஞ்சிங் கேசஸ் கூட எடுக்கிறாங்க ஸோ அதுதான் எங்களுக்கு வி ஆர் வெரி வெரி ப்ரவுட் தட் ஆர் சேலஞ்சிங் கேஸ் ஹவ் பீன் டேக்கன் பை மெனி ஆஃப் ஆர் சர்ஜன்ஸ் ஓவர் ஹியர் இப்போ இல்லை மெனி இயர்ஸாக பண்ணுறோம் இன் ஆல் ஸ்பெஷாலிட்டிஸ் இன் கார்டியாலஜி யூரோலஜி நெஃப்ராலஜி எல்லாத்துலையும் எடுத்திருக்கோம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ஸும் நிறைய பண்ணியிருக்கோம் கார்டியாக டிரான்ஸ்பிளான்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வி ஆர் வெரி ப்ரவுட் தட் வி ஹாவ் வெரி குட் கன்சல்டன்ஸ் லைக் ஆர் டாக்டர் சீதா லக்ஷ்மி அண்ட் இது மட்டும் இல்லை ஷி ஹஸ் டன் மெனி மோர் ப்ரொசீஜர்ஸ் விச் ஹவ் பீன் சேலஞ்சிங் ஏர்லியர் ஆல்சோ ஸோ ஐ ஹேண்ட் இட் ஓவர் டு டாக்டர் சீதா லக்ஷ்மி டு அட்ரெஸ் வாட் ஷி ஹஸ் கான் த்ரூ வித் திஸ் பேஷண்ட் அண்ட் தேங்க்யூ மேடம் நீங்கள் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ மேடம் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ் ஏன் இந்த கேஸ் மட்டும் ஸ்பெஷலாக இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்து பப்ளிக்குக்கு டிசமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இவங்க 87 இயர்ஸ் ஓல்டு ஃபஸ்ட்டு இன்னொன்று இவங்களுக்கு வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் கிட்டத்தட்ட 6 சர்ஜரி பண்ணியிருக்காங்க 1989 ஹிஸ்டெக்டமி பண்ணியிருக்கிறாங்க 90 ஹர்னியா ரிப்பேர் பண்ணியிருக்காங்க 98 அப்டாமினோ பிளாஸ்டி பண்ணியிருக்காங்க 2002 ஃபெமரல் கார்னியா ரிப்பேர் பண்ணியிருக்காங்க 2018 யூகேயில் பைலாட்ரல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க 2020 கோலிஸ் ஃப்ராக்சர் பண்ணியிருக்காங்க இவ்வளோ சர்ஜரி பண்ணி 2018 யூகேயில் பைலாட்ரல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு பல்மனரி எம்பாலிசம் அப்படிங்கிற ஒரு ஃபேட்டல் காம்ப்ளிகேஷன் அவங்களுக்கு அப்போ டெவலப் ஆகி அதிலேருந்து அவங்க மீண்டு வந்ததே ஒரு பெரிய தெய்வாதீன செயல் அது ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பல்மனரி எம்பாலிசம் அப்படின்னா லங்ஸுக்கு போகிற ஆட்ரியில் வந்து பிளட்டு கிளாட் ஆயிரும் யூஸ்வலாக அது வந்து காலில் உள்ள வெயின்ஸில் வந்து பிளாக் ஆகும்போது அந்த த்ரோம்பஸ் வந்து லங்ஸில் உள்ள ஆட்ரிக்கு போயிடும் பட் வெரி ரேரி ஃப்ரம் அதர் பார்ட் ஆஃப் த பாடியிலையும் போகலாம் ஸோ இவங்க வந்து அதிலேருந்து தப்பிச்சு வந்து அதுக்கப்புறமும் ஒரு கோலிஸ் ஃப்ராக்சர் ஆகி அதையும் பண்ணி என்கிட்ட வரும்போது கர்ப்பப்பை எடுத்த இடம் வந்து இறங்கியிருக்கு 4 அவங்களுக்கு இறங்கியிருக்கு அதனால் அவங்களால நடக்க முடியல உட்கார முடியல ரொம்ப வெக்கப்பட்டு வீட்டில் உள்ளவங்கக்கிட்டே சொல்லாமல் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே எஜுகேட்டட் டாக்டர்ஸ் தான் இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு கூட அவங்களுக்கு வெக்கமாக இருந்தது யூரின் போக முடியல யூரின் லீக் ஆயிரும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்துருவாங்களோன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக தரையை க்ளீன் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க மோஷன் போக முடியல அந்த அடி இறங்கினதை உள்ள தள்ளினா தான் அவங்களால மோஷனே போக முடியும் இந்த மாதிரி ரொம்ப ஒரு மன உளைச்சல்லையும் ரொம்ப கஷ்டத்துலேயும் தான் விஜயா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க அதை வந்து பெசரியெல்லாம் போட்டு நிறைய ஹாஸ்பிட்டலில் 4 அவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க
பட் பெசரியெல்லாம் அவங்களுக்கு ஒத்து வரல, அது மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்ததுனால இதுக்கு ஒரு எனக்கு அவங்க சன்னின்லாம் வந்து சொல்லும்போது ஒரு 50% ஒரு ரிலீஃப் இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க டாக்டர், அது போகிறோம் அப்படின்ட்டு தான் வந்தாங்க அவங்க. சரி சார், நல்ல பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ ஃபீஸிபிளாக அவங்களுக்கு அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்வெஸ்டிகேஷனும் பண்ணி அந்த ஆல்ரெடி அந்த பல்மனரி எம்பாலிசம் திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு பிளட் தின்னரில் இருந்தாங்க அவங்க. ஸோ அதை வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணி இன்ஜெக்ஷனாக போட்டு அது ஆப்ரேஷனுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இருதய டாக்டர், கார்டியாலஜிஸ்ட்டு, அப்புறம் வேஸ்குலர் சர்ஜன், ஏன்னா அவங்களுக்கு வேரிகோஸ் வெயின்ஸ் வேறு இருக்குது, இவ்வளவு ஆப்ரேஷன் பத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், வேரிகோஸ் வெயின்ஸு, அல்சீமர் டிசீஸு, கொஞ்சம் நேரம் என்ன பேசுனாங்களோ அதை இப்போ கேட்டோம்னா மறந்துடுவாங்க. அல்சீமர் டிசீஸு இவ்வளவு, அதுக்கும் டேப்லெட் எல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. ஸோ இவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருக்கும்போது சர்ஜரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும், பட் அது அவங்களுக்கு தேவை. அது பண்ணலைன்னா அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிரும். ஸோ கேர்ஃபுல்லாக ப்ரீ ஆப்ரேட்டிவ் அசஸ்மெண்ட்லாம் பண்ணி திருப்பி பல்மனரி எம்பாலிசம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் எடுக்கணுமோ அதை எல்லாத்தையும் எடுத்து அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி அனஸ்தீசியா கொடுக்குறதும் ரிஸ்க்கு, ஏன்னா முதுகெலும்பு ஃபுல்லாக அவங்களுக்கு ஃபியூஸ் ஆகி லார்டோசிஸாக இருக்குது. ஸோ அதில் வந்து முதுகில் யூஸ்வலாக ரீஜனல் அனஸ்தீசியான்னு சொல்லுவோம், அதுவும் போடுறது ரொம்ப ரிஸ்க்கு, பட் அதுவும் ட்ரை பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து வாய் வழியாக தான் ஜென்ரல் அனஸ்தீசியா தான் கொடுத்து 1 hour 20 minutes வந்து நான் இந்த ப்ரொசீஜரை பண்ணேன். இது வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து 87 இயர்ஸில் இட் இஸ் ஃபீஸிபிள். இது வந்து ரொம்ப காமனாக பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் கிடையாது இது, அதுவும் 87 இயர்ஸ், மோர் தென் 90 இயர்ஸ், 80 இயர்ஸில் இந்த மாதிரி ஃப்ரெயில் லேடிஸு வித் மல்டிபிள் கோமார்பிட் கண்டிஷன்ஸு, ஏன்னா இவங்களுக்கெல்லாம் இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து 4.5%, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து 18%. இப்போ 80 வயசுக்கு மேலே 9 விமனில் 1 விமன் ஹேஸ் அ சான்ஸ் ஆஃப் அண்டர்கோயிங் ரிஸ்க் ஃபார் சர்ஜரி ஃபார் பெல்விக் ஆர்கன் ப்ரொலாப்ஸ் அண்ட் யூரினரி இன்கான்டினன்ஸ். ஸோ இந்த மாதிரி இதில் பிளட் தின்னர் வேறு போட்டிருக்கு, பிளட் தின்னரை ஸ்டாப் பண்ணிங்கன்னா சர்ஜரி அப்போ ப்ளீடிங் ஜாஸ்தியாகும். ஸோ எல்லாத்தையும் ரிஸ்க் பெனிஃபிட்டை வே பண்ணணும், இவங்களுக்கு எப்படி பண்ணால் அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி பிளட் தின்னரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இன்ஜெக்ஷனுக்கு மாற்றி சர்ஜரி. அப்போ இது வந்து ஒரு ஆப்ளிட்டரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ், இதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி கிடையாது. 87 இயர்ஸில் இது வந்து ஒரு ஆப்ளிட்டரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ். இது ஏன் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், இந்த வயசில் வந்து லெஸ்ஸர் டியூரேஷன் ஆஃப் சர்ஜரி, லெஸ் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ், பிளட் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், சீக்கிரமாக ரெக்கவரி ஆயிடலாம். யூஸ்வலாக இவங்க ஆப்ரேஷன் பண்ணி 16 மணி நேரத்தில் வித்தவுட் சப்போர்ட்டில் இவங்க நடந்தாங்க, அந்த வீடியோலாம் இருக்குது எங்ககிட்ட. ஏன் 4 நாள் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால், ப்ரீவியஸாக பல்மனரி எம்பாலிசம்லாம் வந்ததுனால திருப்பி ஐ ஹவ் ஆன்டிசிபேட்டட் தி பல்மனரி எம்பாலிசம், அதுக்கு வந்து ப்ரொஃபிளாக்சிஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் தான் அது வந்து டக்குன்னு அட்டன் பண்ண முடியுங்கிறதுக்காண்டி she has been retained for 3 more days and today she is able to go home and she is fit for discharge. So adavadu biological age is not a, it should not be deferred for the surgery which is feasible for this patient to improve the quality of life after surgery apdigiradha idanude inda press report nude dissemination to the public. So ipo avangalala nadakkumudiyum, urine thannala povanga, motion vandu avanga idu panni panna vendam. இப்போ அவங்கள்ட்டே கேட்டால் அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. விஜயா ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்கிறேன், ஆனால் அவங்களுக்கு இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் கோமார்பிடிட்டி கிடையாது. காஸ்ட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டியூரேஷன் ஆஃப் சர்ஜரி, யூஸிங் தி ஆப்ரேஷன் தியேட்டர், நம்பர் ஆஃப் டேஸ் பேஷண்ட் ஸ்டேயிங் இன் த ஹாஸ்பிட்டல், இட் டிபெண்ட்ஸ். அரசுட்டு காப்பீட்டு திட்டத்தில் எலிஜிபிள் தான், முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் எலிஜிபிள். என்ன சார், 87 இயர்ஸ், 4 இயர்ஸாக அவங்களுக்கு இருக்கு. ஆப்ரேஷன் பண்ண இடம் வந்து கர்ப்பப்பை எடுத்த இடம் இறங்கிடுச்சு. எப்படி எப்படி ஓ இன்சூரன்ஸா, அது பெட்டர் அவர் சிஎம்ஓ வில் ஏபிள் டு டெல் கிளியர்லி. ஐ திங்க் கார்ப்பரேட் வில் ஹேவ் டு ஹெல்ப் அஸ் ஆன் திஸ். டு தே ஹேவ் எ
சார் நம்ம ஹாஸ்பிட்டல்ல முதலமைச்சர் காப்பீடு இருக்கு பட் இந்த ஏஜுக்கு அந்த கிரைட்டீரியா எனக்கு தெரியாது சார் எனக்கு அந்த கிளாரிட்டி இல்லை சார் ஐம் சாரி மாலப்பண்ணைகள் சீனியர் சிட்டிசனுக்கு எந்த கார்பரேட் இன்சூரன்ஸும் கிடையாது பட் ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க நான் அவங்களுடைய மற்ற இயர்லி பேமெண்ட் வில் பி ஹை ப்ரீமியம்ஸ் ப்ரீமியம் வில் பி ஹை வெரி ஹை மற்றபடி மற்ற இன்சூரன்ஸ் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பாலிசிஸ் கிடையாது சென்னை பேஷண்ட் சென்னை அவங்க கிட்ட நீங்க கேட்கலாம் ஆபரேஷனுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க நீங்க கேட்கலாம் அவங்க கிட்ட இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் கேட்கணும் சொல்றாங்க ரொம்ப ப்ரௌடா இருக்காங்க ஆனா இப்போ பர்டிகுலர்லி ஆஃப் திஸ் திஸ் ப்ரோலாப்ஸ் கேட்டா நம்ம சம் 5 6 7 சர்ஜரிஸ் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வந்து என்ன பொறுத்தவரை ஐ வாண்டட் டு ட்ரை டு கோ சர்ஜரி ஃபார் 4 5 இயர்ஸ் பேக் அப்போ வந்து தான் இன்னும் இந்த அவுட்கம் வந்து மேட்ச் பெட்டர் ஃபார் சம் ரீசன் வி ஹவ் பீன் போஸ்ட்போனிங் அந்த ஆசிரியர் சொன்ன மாதிரி யாருக்கும் அந்த சர்ஜரி செய்ய வேண்டாங்க மாதிரி ஃபீல் பண்ணாங்க இப்போ ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ண பிறகு இன்ஃபேக்ட் ஐ பயஸ் மை ஓன் இப்போ உங்கள் சன் வந்து ஒரு ஆஃபர் சார் டாக்டர் அனஸ்தாபிஸ்ட் நான் ப்ரொஃபஸராக போய் கேட்டோம் என் டாக் என் ஒய்ஃப் வந்து சர்ஜரிலாம் செய்யவே வேண்டாம் ஈவன் இஃப் ஃபாதர்ஸ் ஆஃப் ஃபைவ் ஐ யூ ஃபீல் more happy that's what நான் சொன்னேன் after the surgery it costs some amount we are willing to spend any amount of money for the health sake surgery கப்போ 10 நாள் 20 நாள் ஒரு நடக்கும்போது if she feels comfortable if she can go to the toilet without anybody's help அது போதுங்க இப்போ இன்கான்டினன்ஸ் இல்லாமல் ஒரு ஷேம் ஃபீலிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவரிபடி அது இல்லாமல் கப்போ போதும் 10-20 நாளைக்கு தட் See, unfortunately, in this country, the majority of the women past 50, yes. they believe in silently suffering. See, many things is available in the market. We buy these cell phones for 50,000 rupees, 1 lakh. It is not comfortable. But physical comfort, chinna chinna, can't you spend some money and get it repaired? This is my question to you. Sorry, I want this to go to the majority of the population in this country. That is, I would say it's not a big amount. We are willing to spend any amount of money for many things in life. For 50,000 rupees or 1 lakh, let it pass even 5 lakh, whatever it is. For heart surgery, we have to go some 6 hours surgery. For kidney, my own people have done the kidney transplant. One of my uncle has done liver transplant, he has spent some 70 lakhs. Now what I would like to say is, you know, excellent team of people are there, particularly in Tamil Nadu. See, the Urtha Sayyidhan, they are our efficient or doctor or staff or physiotherapist. They are saved and I had a very excellent team under that. And one of our own doctor recommended that. Only after I came to that. And Dola was the thing, this is hardly some 15-30 minute surgery. You can easily undertake. Definitely risk is there. Risk is not a vision in the road. If you get to go to home, buy them on a risk. Risk is not a vision. Any small surgery, any surgery, infection is the greatest risk. Infection is not a risk. No surgery can guarantee you won't get risk. Remember, she has undergone many surgeries and pulmonary, I have not seen a patient surviving pulmonary embolism. அதனால் இந்த சர்ஜரி பண்ணதுடைய பர்பஸே வந்து அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளாக ஏபிள் டு ஹெட் கனெக்ட் ஏபிள் டு வாக் ஷி ஷுட் நாட் ஃபீல் அஷேம் ஒரு வீட்டுக்குள்ளதே ஒரு நாள் கவலை சொல்கிறாங்க ஐ வுட் லைக் டு டை போய்ஷுடைய இது மாதிரி கஷ்டப்படுறது போய்ஷுடைய லீவ் இதெல்லாம் கேட்ட பார்த்தா இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் ஒரு 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 மாதம் இன்ஃபேக்ட் ஐ டோல்ட் எங்கள் பொலிஸ் ஸ்டேஷன் That is what we wanted. Quality of life, most of us compromise on it.
பர்டிகுலர் நம்ம அம்மாக்கெல்லாம் வந்து தே டிசர்வ் திஸ் அவர் சில்ட்ரன் ஆர் வில்லிங் டு ஸ்பெண்ட் எனி அமௌண்ட் தேர் ஹஸ்பண்ட் ஆர் வில்லிங் டு ஸ்பெண்ட் எனி அமௌண்ட் அந்த செல்ஃப் எஸ்டீம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ வெக்கப்பட்டிருக்கு அசிங்கப்பட்டிருக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்ன பொறுத்தவரை அவர் மதர் டிசர்வ் தேங்க்யூ ரொம்ப கஷ்டமாக பார்த்துட்டு அம்மாவுக்கு எல்லாமோ கஷ்டப்பட்டு இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் கேட்டு பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் ப்ரொசீட் பண்ணாங்க அதனால எனக்கு மறு இது கிடைச்சதே ஒன்று அதுதான் அதான் நான் சொல்ல முடியும் வேற ஒன்று அதனால நம்ம இதில் தாய்மார்கள் எல்லாம் நல்லா போய் பார்த்து டாக்டர்களை கலந்து இதை உபயோகப்படுத்தணும் பிபி இருக்கு அப்புறம் இது வாரிகோஸ் வெயின்ஸ் இருக்கு பல்மனரி எம்பாலிசத்துக்கு பிளட் தின்னர் போட்டுட்டு இருக்காங்க அப்புறம் வேற என்ன இருக்கு அவங்களுக்கு இது நிறைய மெடிசன்ஸ் போடுறாங்க ஹார்ட் ஆஃப் ஹியரிங் இருக்கு அல்சைமர் டிசீஸ் இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது அதையும் மீறி வித் ஆல் ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு எல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணி என்னென்ன வரும்னு பண்ணி ப்ரீஆப்ரேட்டிவாக எல்லாம் பண்ணி இன்ட்ராஆப்ரேட்டிவாக பண்ணி போஸ்ட் ஆப்ரேட்டிவாக பண்ணி இப்போ பெஸ்ட்டாக இருக்கிறாங்க ஸோ ஹர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வில் பி வெரி குட் ஈவன் அட் 87 இயர்ஸ் ஸோ இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து 98% to 100% சக்ஸஸ் ரேட் மெனி லிட்ரேச்சர் ப்ரூவ்டு தட் This operation has a success rate of 98% to 100% if it is properly done. So she will have a good success rate till her last breath of life. She will not have any problem regarding the prolapse. So age, biological age is, should not be deferred before surgery. Suppose if the patient have a good quality of life after the surgery. That's what Vijaya Hospital wants to disseminate to the public. That is why this press meet is arranged. Dissemination of knowledge to the public, to the silent sufferers of women at old age. எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கும் ஓல்டு ஏஜில் வந்து மசில்ஸு நர்வ்ஸு எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கும் ஸோ அதுக்குரிய எஃபெக்ட்லாம் இருக்க தான் செய்யும் ஸோ நார்மல் டிஷ்யூவை விட இந்த டிஷ்யூலாம் வந்து சர்ஜரியை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி குயிக்காக அவங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டு பண்ணிட்டு வர முடியுமோ அதை பண்ணிட்டு வரும் ப்ரொலாங்டு சர்ஜரிலாம் இவங்களுக்கு பிளான் பண்ணக்கூடாது கர்ப்பப்பை ரிமூவ் பண்ண இடம் தான் பிளாடர் மோஷன் போகிற இடம் மூணு சேர்ந்து கீழே வந்துடுச்சு அவங்களுக்கு ஸோ யூரோகைனா காலேஜில் இதெல்லாம் ஒரு சேலஞ்சிங் கேஸ் ஸோ இன் ஃபியூச்சரில் வந்து ஜீரியாட்ரிக் யூரோகைனா காலேஜி is very much needed of urogynecology service. Still, urogynecology is developing in our country and it is in, now it has come to the infant stage and it has to go a long steps to reach all the public and the practitioners in India.